ஓம் சாந்தி. 20/11/2021 இன்றைய சோமான். நான் மன உறுதி படைத்த ஆத்மா. விளக்கம் பார்ப்போம். அனைத்தையும் விட சக்திசாலியான நிலை தன்னுடைய அனுபவ நிலையாகும். அனுபவி ஆத்மாவானவர் தன்னுடைய அனுபவத்தின் மனோசக்தி மூலம் மாயையின் எந்த ஒரு சக்தியையும் அனைத்து விஷயங்களையும் அனைத்து பிரச்சனைகளையும் சுலபமாக எதிர்கொள்ள முடியும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களையும் திருப்திப்படுத்தவும் முடியும். எதிர்கொள்ளும் சக்தியினால் அனைவரையும் திருப்திப்படுத்துவதற்கான சக்தியானது அனுபவத்தின் மனோசக்தி மூலம் சுலபமாக கிடைக்கிறது. ஆகையினால் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் அனுபவத்தில் கொண்டு வந்து அனுபவி மூர்த்தி ஆகுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 20/11/2021 முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் ஒரு பாபாவின் அறிமுகத்தை கொடுங்கள். ஒரு பாபாவிடம் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளுங்கள். பாபாவிற்கு தன்னுடைய உண்மையான கணக்கு வழக்கை ஒப்படையுங்கள். கேள்வி: இன்னும் கூட குழந்தைகளிடம் பல தவறுகள் நடக்கிறது, அதற்கு காரணம் என்ன? பதில்: யோகத்தில் மிகவும் அரைக்குறையாக இருப்பதே முக்கிய காரணமாகும். பாபாவின் நினைவில் இருந்தால் ஒருபோதும் எந்த ஒரு தவறான வேலையும் நடக்காது. பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொண்டால் யோகா செய்ய முடியாது. நீங்கள் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மை ஆவதற்கான ஆர்வத்தில் இருங்கள். நிரந்தரமாக சிவபாபாவின் நினைவில் இருங்கள். உங்களுக்குள் உலகிய அன்பு இருக்கக்கூடாது. ஜீவன் முக்தி என்றால் இந்த துக்க உலகத்திலிருந்து விடுபட்டு கீழான நிலையில் இருந்து விடுபடுதலாகும். பிறகு எப்படி மாறுவீர்கள்? அதற்காக குறிக்கோளை மிகவும் நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். குழந்தைகளே, இந்த கடைசி பிறவியில் தூய்மையாகுங்கள் என பாபா கூறுகிறார். இப்போது மரண உலகம் ஒழிக, அமர உலகம் வாழ்க என்று ஆக வேண்டும். முதன் முதலில் திருமூர்த்தியை பற்றி புரிய வைக்க வேண்டும். முதலில் ஏணிப்படத்தை பற்றி புரிய வைக்கக்கூடாது. சேவை எப்படி செய்ய வேண்டும் என்று தந்தை நமக்கு கூறுகின்றார். மேலும் தந்தை கூறுகின்றார், 5000 வருடங்களுக்கு பிறகு இந்த பாரதம் நரகமாகிறது. ராமரும் வரவேண்டியிருக்கிறது. சரியான நேரத்தில் ராவணனும் வரவேண்டியிருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானை பற்றியதுதான் முக்கிய விஷயம். இந்த மகாபாரத யுத்தத்தினால்தான் சொர்க்கத்தின் கதவு திறக்கின்றது. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகிறார்கள். எல்லையற்ற தந்தையிடம் இருந்து ஆஸ்தியை பெற வேண்டும். இப்போது பாரதம் நரகமாக இருக்கிறது, அதை மீண்டும் நாம் சொர்க்கமாக்க வேண்டும். குழந்தைகள் நிறைய சேவை செய்ய வேண்டும். சேவையினால்தான் உயர்ந்த பதவியை பெற முடியும். மேலும் கடவுள் சர்வவியாபி அல்ல என்ற கருத்தை நன்கு தெளிவுபடுத்த வேண்டும். நினைவு இல்லாத காரணத்தால் சரியான நேரத்தில் புரிந்து கொள்வதில்லை, மறந்து போகிறார்கள். குழந்தைகள் செயல்களையும் நன்றாக செய்ய வேண்டும். வரதானம் அனுபவத்தின் மனோசக்தி மூலம் மாயையின் சக்தியை எதிர்கொள்ளக்கூடிய அனுபவம் மூர்த்தியாகுக. ஸ்லோகன்: ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கு பதிலாக தன்னை பாருங்கள் மற்றும் மாற்றம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 20/11/2021 இன்றைய முரளியில் பாபா முக்கிய விஷயம் எது என்று கூறுகின்றார் என்று பார்ப்போம். 5000 வருடத்திற்கு பிறகு இது பாரத பூமி நரகமாகிறது. ராமரும் வரவேண்டியிருக்கிறது. சரியான நேரத்தில் ராவணனும் வரவேண்டியிருக்கிறது. ராமர் ஆஸ்தி அளிக்கிறார், ராவணன் சாபம் அளிக்கிறான். ஞானம் என்றால் பகல் முடிந்து இரவு தோன்றுகிறது. பகலில் சூரிய வம்சத்தினர், சந்திர வம்சத்தினர். இந்த விஷயங்கள் சுருக்கமாக புரிய வைப்பது எளிதாகும். ஆனாலும் முதன் முதலில் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் அறிமுகத்தை உறுதிப்படுத்த வேண்டும். இதுவே முக்கியமான விஷயமாகும். பாபாவின் அறிமுகத்தை வழங்குவது என்று பாபா தனது அனுபவத்தை தெரிவிக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானை பற்றிய முழு விளக்கம்தான் முக்கியமான விஷயமாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம். பல முரளிகளில் பாபா கூறுகின்றார், நான் சர்வவியாபி அல்ல என்ற விஷயத்தை தெளிவாக புரிய வையுங்கள் என்று. அதனை பற்றி கொஞ்சம் விரிவாக தெரிந்து கொள்வோம்.
நன்றாக விசார சாகர மந்தனம் செய்வோம். எப்படி என்று பாருங்கள். பரமாத்மாவை ஒருபுறம் தாய் தந்தையாகவும் பதீத பாவனராகவும் துதிக்கிறார்கள், மற்றொரு புறம் பரமாத்மா எங்கும் நிறைந்திருக்கிறார் என்கிறார்கள். கல்லிலும் முள்ளிலும் குப்பையிலும் பாம்பிலும் தேலிலும் பன்றியிலும் மீனிலும் திருடனுக்குள்ளேயும் மேலும் கொலைகாரனிடத்தும் கூட இருப்பதாக கூறுகிறார்கள். இது எவ்வளவு ஆச்சரியத்திற்குரிய விஷயமாய் இருக்கிறது. பரமப்பிரியரான பரமாத்மாவை பற்றி அவர் நாயிலும் பூனையிலும் எல்லாவற்றிலும் இருப்பதாக சொல்வது எவ்வளவு பெரிய தவறு. முக்தியையும் ஜீவன் முக்தியையும் கொடுத்தருளும் அந்த பரமாத்மாவை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி சொர்க்கத்தின் அரசாட்சியை கொடுத்தருளும் அந்த அரசர்களுக்கெல்லாம் அரசனான அன்பு கடலை இவ்வாறு வர்ணிப்பது அவர் பெருமையை குலைப்பதாகும் அல்லவா? சிந்தித்து பாருங்கள். பரமாத்மா எங்கும் நிறைந்தவர் என்றால் அவரை சிவலிங்க வடிவத்தில் வணங்குவது ஏன்? எங்கும் நிறைந்தவரானால் திவ்யமான பிறவியை அவரால் எப்படி எடுக்க முடியும்? அவரை பிறவி எடுத்து வருமாறு மக்கள் பிறகு அழைப்பது ஏன்? சிவராத்திரி பண்டிகையை கொண்டாடுவதும் ஏன்? எங்கும் நிறைந்தவரால் கீதா ஞானத்தை எப்படி கொடுக்க முடியும்? நான் பரம புருஷன், புருஷோத்தமன், சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கெல்லாம் அப்பால் அவற்றின் ஒளியால் கூட எட்ட முடியாத அளவிற்கு உயர்ந்த பரந்தாமத்தில் வசிப்பவன் நான். இச்சிஷ்டியோ ஒரு தலைகீழான மரத்திற்கு ஈடானது, இதன் விதையே நான் மேலே வசிக்கிறேன் என்று கீதையில் பரமாத்மாவின் மகா வாக்கியங்களும் உள்ளனவே. பரமாத்மா சர்வவியாபி என்று சொல்வதால் பக்தி, ஞானம், யோகம் போன்ற அத்தனையும் கண்டனத்திற்குரியதாகிவிடுகிறது. ஜோதி சுரூபமான பகவானுக்கு பெயரும் உருவமும் எதுவும் இல்லாவிட்டால் அவரிடம் எந்த சம்பந்தமும் வைக்க முடியாது. அவரிடம் பக்தி இருக்காது, அன்பும் செலுத்த முடியாது. அவருக்கென்று தனிப்பட்ட கடமைகளோ அல்லது அவரை பற்றிய சர்ச்சைகளோ எழுவதற்கு இடமே இருக்காது. ஒருவரை பற்றி பெயர், உருவம், இருப்பிடம், குணம், கர்மம், சுபாவம், சம்பந்தம், பலன் போன்றவற்றை தெரிந்து கொள்வதுதான் ஞானம் என்று கூறப்படுகிறது. இன்றைய முரளியில் கூட அதைத்தான் சொல்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள், இதுதான் முக்கியமான விஷயம் என்று கூட கூறுகின்றார். மன்மனாபவ, மனதை எனக்கு கொடு, மாமேக்கம் சரணம், பிரிட்ஜ், என்னிடம் தஞ்சமடைந்து விடு என்று ஈஸ்வரிய கட்டளைகளில் அர்த்தத்தை பின்பற்றி நடக்காத காரணத்தினால் அதனால்தான் மக்கள் பகவான் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று தவறாக சொல்கிறார்கள். ஒரே ஒருவரும் ஜோதி சுரூபமான தந்தையுமான பரமாத்மாவிடம் மனதை ஒருநிலைப்படுத்தும் வழி தெரியாத காரணத்தினால் அதனால்தான் மனதை தன்மயமாக்கி அடக்க முடியாமலும் புத்தியை அவரிடம் நிலைப்படுத்த முடியாமலும் மக்கள் துன்பப்படுகின்றனர். பரமாத்மா சைத்தன்யமானவர், சர்வ ஆத்மாக்களின் தந்தை. தந்தையான ஒருவர் எங்கும் நிறைந்திருக்க முடியுமா? பரமாத்மா எங்கும் நிறைந்தவர் என்று மக்கள் கருதியதால்தான் என்று யோகம் செய்ய முடியாமல் பாவங்களை செய்கிறார்கள். தூய்மை, சுகம், சாந்தி என்ற பரமாத்மாவின் மழையில் நனைய தெரியாமல் வாடி போகிறார்கள். இதன் பலனாக துன்புறுகின்றனர், நிம்மதி இழக்கிறார்கள். அணு அணுவிலும் அவரே நிறைந்திருக்கிறார் என்பதும் தவறு. இதயமானது அன்பின் இருப்பிடம் என்று நினைக்கிறார்கள். துவாபர யுகத்தில் மக்கள் மனதில் பகவான் குடிகொண்டிருந்தார், அதாவது பக்தி செய்த காரணத்தால் மனதில் நிறைந்திருந்தார். கடவுளை மதித்து வணங்காதவர்களே இருக்கவில்லை. அவ்வளவு பக்தி செய்த வந்தன மக்கள் ஆகவே எல்லோர் மனதிலும் பகவான் இருக்கிறார் என்று சொல்லத் தொடங்கி ஆரம்பித்தனர். ஆக நினைப்பது வேறு, உண்மை வேறு. மக்கள் தங்கள் மனதில் பகவானை நினைத்த காரணத்தால் ஈஸ்வரனே என் மனதில் இருக்கிறார் என்று கூறிவிட்டனர். இப்படி கூறுவது பெரிய தவறாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் துரதிர்ஷ்டம் என்று கூறுகின்றார் ஒரு வார்த்தை. எது துரதிர்ஷ்டம் என்பது எது என்று பாருங்கள். நினைவு இல்லாத காரணத்தால் சரியான நேரத்தில் புரிந்து கொள்வதில்லை, மறந்து போகிறீர்கள்.
குழந்தைகள் செயல்களையும் நன்றாக செய்ய வேண்டும். பாபாவின் நினைவில் இருக்கும்போது கெட்ட செயல் நடைபெறாது, தீய செயல்களையும் செய்கின்றனர். குறிப்பிட்ட இந்த சகோதரியின் வகுப்பு மட்டும்தான் நன்றாயிருக்கிறது. அப்படியா? அந்த சகோதரி சென்று விட்டால் தானும் அவ்வளவுதான். சகோதரியின் காரணமாக இறந்தே போய்விடுகின்றனர். அதாவது பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதிலிருந்து இறந்து விடுகின்றனர். இதைத்தான் துரதிர்ஷ்டம் என்று கூறப்படுகிறது. அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் அவ்வளவுதான். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 20/11/2021 அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம். நீங்கள் அனைவரும் தன்னை மிகவும் நேரமில்லாதவராக நினைக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது அப்படி இருந்தாலும் கூட அதிக நேரம் உள்ளவர்கள். இன்னும் நாள் போக போக மேலும் அதிகமாக நேரம் இல்லாதவர்களாக ஆகிவிடுவீர்கள். அதனால் சுயத்தின் பொருட்டு எந்த அளவிற்கு சமயம் கிடைத்தாலும் சுய பயிற்சி, சுய சாதனையில் பயன்படுத்தி கொண்டே செல்லுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் தந்தை கூறியிருக்கின்றார், முக்கியமான விஷயம் என்னவென்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் அறிமுகத்தை கண்காட்சிகளில் முழு உலகத்திற்கும் நன்கு புரிய வையுங்கள். அவர் எப்படி அவதாரம் எடுக்கின்றார், அவர் வந்து என்ன சிரேஷ்ட காரியம் செய்கின்றார், எப்போது செய்கின்றார் என்பதை எல்லாம் நாம் சற்று சிந்தனை பார்த்து செய்து பார்த்து பிறருக்கு கூறுவோமானால் மிக நல்ல முறையில் தந்தையை திருப்திப்படுத்தியதாகும். சிவன் என்னும் பெயருக்கு என்றும் நன்மையே செய்பவர் என்று பொருள். தர்மம் அழியும் போது ஜீவாத்மாக்கள் பஞ்ச விகாரங்கள் என்னும் மாயையால் கவரப்பட்டு துன்பத்திலும் நிம்மதியில்லாமலும் பாவிகளாகவும் ஆகிவிடும் போது அவர்களை பூரண சுகம் நிறைந்தவர்களாக்கும் நன்மையான காரியம் செய்ய மனம் இறங்குவதால் அவரை கல்யாணக்காரி என்கிறோம். பிரம்மலோகத்தில் வசிப்பவர் சிவபெருமான் தர்மமும் சிரேஷ்ட கர்மமும் அழிந்துவிடும் போது அவற்றை காப்பதற்காகவும் கர்மங்களை பற்றி விளக்கி கூறுவதற்காகவும் பிரம்மலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து ஒரு மனிதருடைய உடலை தன்னுடைய ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறார். சிவபிரானின் இத்தகைய திவ்யமான பிறப்பை கொண்டாடும் ஒரு பண்டிகையாகத்தான் சிவ ஜெயந்தி. அதைத்தான் என்றும் மக்கள் சிவராத்திரி என்று கொண்டாடுகிறார்கள். சாதாரண வயோதிகரின் உடலில் பரமாத்மா அவதரித்து அந்த வயோதிகரின் தூய மன மாற்றத்திற்கு பிறகு அவருக்கு பிரஜாபிதா பிரம்மா என்று பெயரிடுகிறார். பிரம்மாவை கொண்டாடும் பொருட்டு சிவலிங்கத்தின் முன்னர் சிவனுடைய வாகனமாக நந்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சர்வாத்மாக்களின் தந்தையாகவும் தாயாகவும் பரமாத்மா இருக்கும் காரணத்தால் அவர் தாயின் கர்ப்பத்தில் பிறக்க மாட்டார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பிரம்மாவின் உடலில் பரகாய பிரவேசம் செய்வதைத்தான் திவ்ய ஜென்மம், தெய்வீக பிறப்பு என்று கூறப்படுகிறது. சிவபிரான் எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தையான காரணத்தால் அவர் தாய் வயிற்று பிள்ளையாக பிறப்பதில்லை. அவரே மனித சிருஷ்டிக்கெல்லாம் சைத்தன்யமான விதையானவர். நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், தந்தையே ஜென்ம மரணம் இல்லாதவர், கர்ம பந்தனங்கள் ஏதும் அற்றவர். ஆனால் அவர் தன்னுடைய வாகனமாக, அதாவது தன்னுடைய ரதமாக பயன்படுத்தி கொள்ளும் வயோதிகரோ பிறப்பு இறப்பு என்னும் சக்கரத்தில் வருபவர், கர்ம பந்தனங்களையும் கொண்டவர். அவர் ஜீவாத்மா. ஆனால் பரமாத்மா அவருக்கு தனக்கே உரியது என்று சரீரம் எப்பொழுதுமே கிடையாது. ஜீவாத்மாக்களுக்குத்தான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சரீரம் ஒவ்வொரு பிறவியில் கிடைக்கிறது. உலகம் முழுவதுமே மாயையின் வலையில் விழுந்து கஷ்டப்படும் போது
தூய்மை, சுகம், சாந்தி என்ற வரங்களை கொடுத்து மாயை என்னும் கூட்டிலிருந்து விடுவிக்கின்றார். அவரே நேரில் வந்து ஞானத்தையும் யோகத்தையும் கற்பிக்கிறார். ஆத்மாக்களை பரந்தாமத்திற்கு அழைத்து சென்று முக்தியையும் ஜீவன் முக்தியையும் கொடுத்தருளுகிறார். சிவராத்திரி மாசி மாதத்தில், அதாவது விக்ரம சகாப்தத்தில் கடைசி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. அப்போது கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி அமாவாசையாக இருக்கும். இதற்கு பின்னர் சுக்லபட்சம் தொடங்குகிறது. அதன் பிறகு புதிய சகாப்தம் தொடங்குகிறது. மாசி மாதத்தில் கிருஷ்ண சதுர்த்தியை போல ஆத்மாக்களும் அஞ்ஞானம் என்னும் இருளில் மூழ்கி கிடக்கின்றன. விகாரங்களையும் அசுர லட்சணங்களையும் அடைந்த பின்னர் சிவ ஜெயந்தியினால் புதியதொரு கல்பம் தொடங்குகிறது. அஞ்ஞானத்திற்கும் துன்பத்திற்கும் முடிவு ஏற்பட்டு ஞானத்திற்கும் இன்பத்திற்கும் ஆரம்ப யுகமாக ஆகிறது. சிவபெருமான் தம்முடைய ஞானத்தினாலும் யோகத்தினாலும் ஆத்மாக்களிடம் ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்குகிறார். இதை விளக்கும் பொருட்டும் அதனை கொண்டாடும் பொருட்டும் மக்கள் சிவராத்திரியின் போது கண்விழிக்கிறார்கள், உபவாசம் இருக்கிறார்கள். உபவாசம் என்றால் என்ன? அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். உப என்றால் அருகில், வாசம் என்றால் இருத்தல் என்பதில் அர்த்தமே பரமாத்மாவின் அருகில் இருப்பதாகும். நாம் இப்பொழுது அப்படித்தானே ஒவ்வொரு வினாடியும் நினைவில் அவர் அருகில் இருக்கிறது போல அனுபவம் செய்கின்றோம். அதனால் எவ்வளவு சுகம் பெறுகின்றோம். அந்த சுகம்தான் அதீந்திரிய சுகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பரமாத்மாவின் நினைவில் இருத்தல் என்று பொருள்படும். ஆகவே பரமாத்மாவின் அன்பில் மூழ்க வேண்டுமாயின் தூய்மை என்ற விரதம் இருக்க வேண்டும். உணவு உண்ணாமல், நீர் குடிக்காமல், பருகாமல் இருப்பது உடல் சார்ந்த விரதங்களாகும். ஆத்மாவுக்கு நன்மை ஏற்படுத்தத்தானே அவர் வருகின்றார். மேலும் சர்வவியாபி என்று சொல்லிவிட்டார்கள். அவர் அந்த வார்த்தையே இல்லாமல் போய்விடும். தந்தையின் முழு அறிமுகத்தை தெளிவாக கொடுக்கப்படும் பொழுது அந்த சர்வவியாபி என்ற கொள்கை தானாகவே மறைந்துவிடும். மேலும் சிவனும் சங்கரும் ஒன்றே என்று சொல்லிவிடுகிறார்கள். சிவன் வேறு, சங்கரர் வேறு. சிவன் பரம்பிதா, பரமாத்மா ஆவார். அனைத்து உயிர்களுக்கும் அவர் தாய் தந்தையாவார். சங்கர் அவரால் படைக்கப்பட்ட படைப்பு ஆவார். பரம்பிதா பரமாத்மா சைத்தன்யமானவர், ஜோதிர் பிந்து வடிவானவர். பிந்து என்றால் புள்ளி வடிவம். இவருக்கு ஸ்தூல சரீரமோ சூட்சும சரீரமோ கிடையாது. இவர் பரம ஆத்மா. பரம என்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா, மாறாதவர். இவர் பிரம்மா விஷ்ணு சங்கர் வசிக்கும் சூட்சும லோகத்திற்கும் மேலே தூய்மையான ஒளி மண்டலமாகிய பிரம்மலோகத்தில், அதாவது முக்தி தாமத்தில் வாசம் செய்பவர். இவர் பிரம்மா விஷ்ணு சங்கர் ஆகிய மூவரையும் படைத்திருப்பதால் இவர் திருமூர்த்தி சிவா என்று கூறப்படுகிறது. பிரம்மாவின் மூலமாக படைத்தலையும், சங்கர் மூலமாக அழித்தலையும், விஷ்ணு மூலமாக காத்தலையும் செய்வித்து உலகத்திற்கே நன்மை செய்யும் கல்யாணக்காரியாவார். மூலமாக அப்படியானால் என்ன? செய்பவர் செய்விப்பவர் அவரே. அதனால்தான் திரிமூர்த்தி சிவா என்று சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். சிவபிரானின் பிறந்த நாள் ஏன் இரவில் ஏற்படுகிறது? இரவு என்றால் என்ன, பகல் என்ன என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்தூல கண்களால் பார்க்குகின்ற இரவு பகல் போல அவர் குறிப்பிடவில்லை. ஆத்மாவின் இரவு பகல் என்றால் அஞ்ஞானம் இரவு, மெஞ்ஞானம் பகல். இரவு என்பது அஞ்ஞானம், தமோ குணங்கள் அல்லது பாவகர்மங்கள் நிறைந்தவை என்பதை குறிப்பதாகும். துவாபரயுகமும் கலியுகமும் சேர்ந்தது இரவு. கலியுக கடைசியில் சாது, சன்னியாசி, குருமார்கள், ஆச்சாரியர்கள் போன்றவர்களும் மனிதர்களும் பாவம் செய்தவர்களாகவும் துன்பப்படுபவர்களாகவும் அஞ்ஞானத்தில் உறங்குபவர்களாகவும் ஆகிவிடும் போது தர்மம் அழிந்து விடுகிறது.
இவ்வாறு அனைத்துமே தமோ பிரதானமாகிவிடும் போது பரம்பிதா திரு அவதாரம் தெய்வீக பிறப்பு எடுக்கிறார். மற்றவர்களின் பிறந்த நாள் ராத்திரியாக கொண்டாடப்படுவதில்லை, ஆனால் பரமாத்மா சிவனின் பிறந்த நாளோ சிவராத்திரி என்று பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். பாருங்கள், உண்மையில் சிவ ஜெயந்தி திவ்ய அவதாரம் எடுக்கின்றார். ஞானசூரியனான சிவபெருமானின் திவ்ய வரவால், திவ்ய அவதாரத்தால் சிருஷ்டியின் அஞ்ஞான இருளும் விகாரங்களும் பயந்து ஓடுகின்றன. தெய்வீக பிறப்பு எடுத்து ஞான ஒளியை ஞானசூரியனான பரமாத்மா இந்த முழு சிருஷ்டியின் மீது கொடுத்தவுடன் மிக குறைந்த காலத்தில் ஒளியானது உலகின் எல்லா பக்கங்களிலும் பரவிவிடுகிறது. கலியுகமும் தமோ குணங்களும் இருந்த இடத்தில் சத்யுகமும் சாத்வீக குணங்களும் ஸ்தாபிக்கப்படுகின்றன. அஞ்ஞான இருளும் விகாரங்களும் ஓடுகின்றன. கல்பத்தின் இந்த சங்கம யுகத்தில் பரமாத்மாவின் தெய்வீக பிறப்பினால் வைஷ்யாலமாக இருந்த இந்த பூமியானது விகார குணம் நிறைந்த இடமாக இருந்த இந்த சிருஷ்டியானது இப்பொழுது சிவாலயமாகிவிடும். ஆண்களும் ஸ்ரீ நாராயணர் என்ற பதவியும், பெண்கள் ஸ்ரீ லக்ஷ்மி என்ற பதவியும் கிடைக்கின்றனர். ஆகவே சிவராத்திரி வைரம் போன்றதாகும் என்று தந்தை கூறுகின்றார். ஆகவே இந்த தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் அவருடைய பெயர், உருவம், காலம், தேசம், தொழில் அத்தனையும் கண்காட்சிகளில் கூட படங்கள் வைத்து நன்கு புரிய வைக்கப்பட வேண்டும். கோயில்களில் சிவலிங்கத்தை காட்டி இருக்கின்றனர், அது அவருடைய நினைவு சின்னமாகும். அவர் இருக்கின்ற இடம் பரந்தாமும் தூய்மையான ஒளி நிறைந்த விகாரமற்ற நிர்வாண்தாம் என்று உடலே அங்கு கிடையாது, அதுவேதான் ஆத்மாக்களுடைய வீடும் ஆகும். ஆகவே இப்படிப்பட்ட விஷயங்களை நன்கு சிந்தனை செய்து தந்தையின் உண்மையான அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 20/11/2021 சாகார முரளி ஞான சிந்தனை. ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்கு பதிலாக தன்னை பாருங்கள் மற்றும் மாற்றம் செய்யுங்கள். பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொண்டால் யோகா செய்ய முடியாது. தங்களுக்குள் ஒன்றுபடவில்லை என்றால் சிவபாபாவை மறந்து விடுவதோ சிவபாபாவை விட்டுவிடுதலோ கூடாது, பதவி கீழானதாகிவிடும். ஆன்மீக சேவை செய்வதற்கு பதிலாக டிஸ்சர்வீஸ் செய்து விடுவார்கள். தங்களுக்குள் உப்பு தண்ணீர் ஆகி சேவையை விட்டுவிடுவது போன்ற கெட்ட வேலை வேறு எதுவும் கிடையாது. சர்வவியாபி என்று கூறுவதால் பாபாவின் சொத்து கிடைக்காது போய்விடுகிறது. யாருடைய தலையில் நிறைய விஷயங்கள் நிறைந்திருக்குமோ அவர்கள் எப்படி நினைவில் இருக்க முடியும் என்று கூறப்படுகிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட கூற முடியாது. கிறிஸ்து அனைவருக்கும் தந்தை இல்லைதானே என கூறுங்கள். கிறிஸ்துவை நினைப்பதால் ஆத்மா தூய்மையாகிவிடும் என்று எந்த சாஸ்திரத்திலும் எழுதப்படவில்லை. ஒரு கீதையில் தான் என்னை நினையுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இறை தந்தையின் சாஸ்திரம் கீதையாகும். பாபா சொர்க்கத்தில் என்னென்ன இருக்கும்? பாபா கூறுகிறார், குழந்தைகளே அதை அங்கே போய் பாருங்கள். முதலில் பாபாவை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பதீதத்திலிருந்து பாவனம் ஆவதற்கான முயற்சியிலேயே இருங்கள். சொர்க்கத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டுதான் இருக்கும். பாபாவின் நினைவில் இருக்கும்போது கெட்ட செயல் நடைபெறாது. நிரந்தரமாக சிவபாபாவையே நினைக்க வேண்டும். எவரோடும் கொடுக்கல் வாங்கல் கூடாது. எங்களுக்கு ஏன் தருகிறீர்கள் என்று கேளுங்கள். யோகம் சிவபாபாவுடன் மட்டும்தானே? யார் நேரடியாக கொடுப்பதில்லையோ அது சிவபாபாவிடம் சேமிப்பு ஆவதில்லை. சிவபாபாவிடம் அநேகரின் கணக்கு சேமிப்பு ஆவதே இல்லை. இந்த அளவு கூட புத்தியில் இல்லை. ஞானம் என்னவோ அதிகமாக உள்ளது, ஆனால் சரியான யுக்தி வழி தெரிவதில்லை. குழந்தைகள் நிறைய தவறுகளை செய்கின்றனர். யோகத்தில் காயாக இருக்கிறார்கள். ஓம் சாந்தி.